அன்பு நண்பர்களுக்கு, உங்கள் ஜவஹர் சேலத்திலிருந்து. நாம் இந்த பூவை வந்து செம்பருத்தி பூன்னு சொல்லிகிட்ருக்கோம். நமக்கு தெரியும், பண்டைய காலம் முதற்கொண்டு செம்பருத்திங்கிறது பருத்தி இலைகள் வந்தால்தான் பருத்தி செடி. அப்படி இருக்கும் பொழுது இந்த செடிக்கு ஏன் செம்பருத்தின்னு பேர் வச்சோம்? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம், யோசனை பண்ணுவோம். இது உண்மையான செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். சரி, இதை பற்றி மக்கள் ஏன் எதுவுமே யோசனையே பண்ணல, அப்படியே நம்ம வந்து வழி வழியாக சமீப காலமாக, ரொம்ப நாட்களாக இல்லை, சமீப காலமாக பயன்படுத்திகிட்ருக்கோம். இதில் ஏதோ ஒரு சூட்சமம், இது செம்பருத்தி இல்லை. இப்போது செம்பருத்தி இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போது அப்போ இது என்ன செடி? இதுதான் செம்பருத்தி. இதில் பாருங்கள், பருத்தி காய்கள் வந்துருக்கு. இது பருத்தி செடி இல்லை, பருத்தி மரம். இது பேர் ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னாக்க, சிலோன் காட்டன். எந்தெந்த செடிகள் வந்து செம்மையாக இருக்கோ, சிவப்பாக இருக்கோ, அது அதெல்லாம் மதர் பிளான்ட்டுங்கிற நம்ம. இங்கே பாருங்கள், காய்கள் தான் வந்து எவ்வளோ அழகாக ஊருக்கும், எவ்வளோ இருக்கும் காய் இருக்குது. நம்ம பருத்திங்கிற வகையில் எதையோ ஒன்று தேடி ஓடிட்டுருக்கோம். உண்மையான பருத்திங்கிறது வந்து இதுதான் செம்பருத்தி. அந்த காலத்தில் வந்து இந்த பருத்தியிலிருந்து தான் பருத்தி இலைகள் எடுத்தாங்க, பயன்படுத்தினாங்க, மனித வாழ்க்கை நன்றாக இருந்தது. இது பருத்தி மரம், பருத்தி செடி இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பெயர் கொடுத்துட்டு பலன் கொடுத்துட்டு அப்படியே வந்து மறைஞ்சு போகிற செடி இல்லை. அது இது ஒரு தொன்தொட்டு வரும் ஒரு மரம். இப்போ நான் உண்மையான செம்பருத்தி எதுன்னு காட்டிட்டேன். அதாவது நம்ம வழக்கத்தில் இன்றைய தினம் பயன்படுத்தும் செம்பருத்திங்கிறது ஒரு மலர், ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். ஆனால் உண்மையான பருத்தினா பருத்தி விதைகள் வர வேண்டும், பருத்தி வர வேண்டும், பருத்தி இலைகள் இருக்கணும், அதில் நீண்ட இலைகள் இருக்கணும், அதுதான் உண்மையான பருத்தி. இது சிலோன் காட்டன்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், அழகாக வந்து பருத்தி காய், பருத்தி விதைகள் இருக்குது. அந்த பருத்தி விதைகள் ஒரு பசுமையான நிலத்தில் இருக்கும். இது நம்ம அந்த காலத்தில் எடுத்து நம்ம அதிகமாக கிடைக்கிறப்போ மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்தணும். குறைஞ்ச காலத்தில் இருக்கப்போ வந்து பயிரிட்டு வந்து அந்த பருத்தி எடுத்து இலையாக மாற்றி பயன்படுத்தி வந்திருக்கிறோம். இது சரித்திரம்தான் சொல்லணும். இதுபோல் நல்ல விஷயங்களை தேடுவோம் சார், அறிவோம், அறிவிப்போம். என்றும் அன்பும் அமைதியும். உங்கள் ஜவஹர் சேலத்திலிருந்து. இது யாருக்கா ஒரு மாற்றுக்கிறதோ இல்லை தெளிவான விவரங்களோ தெரிஞ்சால் அவசியம் சொல்லுங்கள். இந்த இனத்தை வந்து அழிய விடாமல் பாதுகாக்கும். இது எவ்வளவோ புதுமையான பருத்தியெல்லாம் வந்துடுச்சு, தவறு சொல்லவில்லை. இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த பருத்தி இலைகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒரு தலைய கடமை நமக்கு இருக்கு. இதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போவோம். இது ஒரு செடி வச்சிட்டோம்னா, ஒரு செடி இல்லை மரம் வச்சிட்டோம்னா பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இதை நோக்கி பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். I4U 1963. நான் உங்களுக்காக 1963 ஆண்டு பிறந்தவன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முழுசாக கேளுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயம் சார். Thank you.